Welcome friends, in this video, we will talk about the 7th, 3rd term Tamil book bag question. So, already in the 6th standard, we will complete the 3rd term. 7th, 1st and 2nd term complete the 3rd term. This is the 3rd term. This is the 3rd term. 7th full away உங்களுக்கு book back question வந்து complete ஆயிரும் சோ இது எல்லாமே 2020 edition book already நான் ஷேர் பண்ணிருக்கேன் இந்த bookோட pdf அது மட்டுமல்லாம இந்த वीडियोस எல்லாமே வந்து உங்களுக்கு playlistல இருக்கும் book தமிழ் book back question சொல்லி தனி playlistல இருக்கும் நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம் சோ ஃபர்ஸ்ட் பாடம் வந்து விருந்தோம்பல் அப்படிங்கற பாடம் இல்ல மரம் வளர்த்தால் டாஷ் பெறலாம் மலை பெறலாம் மலைனா மாரின் அர்த்தம் நீர் நிலையில் இத பிரிச்சிருத சொல்லிருக்காங்க நீர் பிளஸ் உலையில் நீர் உலையில் ஊதன வருது சோ நீர் பிளஸ் உலையில் மாரி பிளஸ் ஒன்றுனா மாரி ஒன்று யோ வரணும் மாரி ஒன்று அடுத்த பாடம் வயலும் வால்வும் அப்படிங்கற பாடம் உழவர் சேற்று வயலில் டாஷ் நடுவார் நாற்று நடுவார் வயலில் விளைந்து முற்றிய நெற்பயிர்களை டாஷ் செய்வாங்கனா முற்றுச்சுனா அறுவடை செய்வாங்க தேர்ந்து எடுத்து இத பிரிச்சோம்னா தேர்ந்து பிளஸ் எடுத்து ஓடை பிளஸ் எல்லாம் ஓடை எல்லாம் அடுத்து நாற்று நாற்றுனா நடுதல் நீர் வந்து பாய்ச்சுதல் கதிர் அறுத்தல் களை பறித்தல் சோ ஒவ்வொனுக்கும் ஒவ்வொரு வார்த்தைகள் அடுத்த படம் திக்கெல்லாம் புகழூரும் திருநெல்வேலி அப்படிங்கற இந்த படம் சோ திருநெல்வேலி வந்து எந்த மன்னர்களோடு தொடர்புடையதுனா பாண்டிய மன்னர்களோடு தொடர்புடையது இளங்கோ வடிகள் டாஷ் மலைக்கு முதன்மை கொடுத்து பாடினார் பொதிகை மலைக்கு தான் அதிகமான முக்கியத்துவம் கொடுத்து பாடிப்பார் திருநெல்வேலி டாஷ் ஆற்றங்கரையில் அமைந்தன தாமிரபரணி ஆற்றங்கரையில் அமைஞ்சிருக்கு தன் பொருணை அப்படிங்கறது என்னன்னா தாமிரபரணியை தான் சொல்றாங்க அக்கச்சாலை அக்கச்சாலைனா பொன் நாணயங்கள் உருவாக்கப்படும் இடம்தான் அக்கச்சாலை கொர்க்கை அப்படிங்கிறது முத்துக்குளித்தல் முத்துக்குளிக்கக்கூடிய இடம்தான் கொர்க்கை திரிகூட மலை வந்து குற்றாலம் அடுத்த பாடம் இது வந்து மொழியோடு விளையாடுன்னு சொல்லி பின்னாடி கொடுத்துருப்பாங்க இல்லையா அது இல்ல பாருங்க பொருத்தமான ஓமையை எடுத்து எடுத்து சொல்லியிருக்காங்க என் தாய் என்னை டாஷ் காத்து வளர்த்தார் தாய் வந்து குழந்தை எப்படி காத்து வளர்ப்பாங்க கண்ணை இமை காப்பது போல அந்த அளவுக்கு பாதுகாப்பா வளர்ப்பாங்க அடுத்து நானும் என் தோழியும் எப்படி இருப்போம் அப்படின்னா நகமும் சதையும் எப்படி ஒட்டிட்டு இருக்கோ அதே மாதிரி நானும் என் தோழியும் இருப்போம் திருவள்ளுவரோட புகழை டாஷ் உலகமே அறிந்துள்ளது உள்ளங்கை நெல்லிக்கனி போல நம்ம உள்ளங்கையில நெல்லிக்கனி வச்ச மாதிரி திருவள்ளுவரோட புகழ் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அப்துல் கலாமோட புகழ் வந்து உலகம் எங்கும் பரவியது குஞ்சின் மேலிட்ட விளக்கு போல ஒரு மலை மீது ஒரு விளக்கு வச்சோம்னா அந்த மலை சுத்தி இருக்க எல்லா இடமும் வெளிச்சமா தெரியும்ல அது மாதிரிதான் அவரோட புகழ் எல்லா உலகெங்கும் பரவி இருக்கும் சிறு வயதில் நான் பார்த்த நிகழ்ச்சிகள் பசுமரத்தானை போல் என் மனதில் பதிந்தன அந்த அளவுக்கு எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு அப்படிங்கிறத சொல்றது அடுத்த பாடம் புதுமை விளக்கு இடர் ஆளி நீங்குகவே அப்படிங்கிற தொடர்ல இடர்னா என்னன்னா துன்பம் ஞான சுடர் இதை பிரிக்கணும்னா ஞானம் பிளஸ் சுடர் இன்பு பிளஸ் உருகு இன்புருகு இதை ரெண்டையும் சேர்த்தனா இன்புருகு அன்புனா தகலி ஆர்வம் நெய் சிந்தை இடுதிரி ஞானம் விளக்கு ஸோ இது அந்த பாடல்ல வரக்கூடிய ஓமையாக கூறினதை சொல்லியிருக்காங்க அடுத்து அறம் என்னும் கதிர் அப்படிங்கிற பாடம் காந்தியடிகள் எப்போதும் டாஷ் பேசினார் உண்மையை தான் பேசுவார் ஸோ வாய்மையை மட்டும்தான் பேசுவார் இன்சொல் இதை பிரிச்சொல்றத சொல்லியிருக்காங்க இனிமை பிளஸ் சொல் அறம் கதிர் இதை சேர்த்தோம்னா அறக்கதிர் இக்கு வருது இளமை என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் ஆப்போசிட்டா சொல்லணும்னா முதுமை பொறுத்துக விளை நிலம் இன்சொல் விதை ஈகை கலைனா வன்சொல் உரம்னா உண்மை ஸோ அதில் அந்த பாடல் வரியில இதெல்லாம் ஓமையாக கூறப்பட்டிருக்கு அடுத்த பாடம் ஒப்புரவு நெறி அப்படிங்கிற பாடம் ஸோ இதுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம் ஒருவர் எல்லாருக்காகவும் எல்லாரும் ஒருவருக்காகவும் என்பது என்ன மாதிரியான நெறி ஒருவர் எல்லாருக்காகவும் எல்லாரும் ஒருவருக்காகவும் என்பது என்ன நெறினா பொது உடைமை நெறி செல்வத்தின் பயன் வந்து ஒப்புரவு வாழ்வு செல்வத்தின் பயன் ஒப்புரவு வாழ்வு வறுமையை பிணி என்றும் செல்வத்தை டாஷ் என்றும் கூறுவர் வறுமை வந்து நோயினா செல்வம் வந்து அதுக்கான மருந்து
உலகம் முன்ன உன் உடுத்த உடுப்பாய் என்று கூறியவர் பாரதிதாசன். இதே இதை வந்து நம்ம எதில் பார்த்தோம், தமிழ் ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சனில் மேற்கோள் பாடல்கள் அப்படிங்கிறதுல நான் தனியாக போட்டிருந்தேன், உலகம் உன்ன உன் உடுத்த உடுப்பாய் அப்படிங்கிற இந்த மேற்கோள் கொடுத்து இதை யார் கூறினது அப்படிங்கிறது எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க, பாரதிதாசன் கூறியது. ஸோ இந்த க்வெஸ்சன் வந்து கேட்டிருந்தாங்க எக்ஸாமில். எழுது அப்படிங்கிறது அரிது, அதுக்கு ஆப்போசிட் ஈதல்னா ஏற்றல், ஈதல்னா கொடுக்கிறது, ஏற்றல்னா அதுக்கு ஆப்போசிட். அந்நியர் உறவினர், இரவலர் புறவலர். அடுத்த பாடம் அணி இலக்கணம் அப்படிங்கிற இலக்கண பாடம். இதில் பார்த்தீங்கன்னா அணி இலக்கணம் அப்படிங்கிற டாப்பிக்குக்கு பின்னாடி வந்து கொடுத்துருக்காங்க, சரியான வினா சொல்லை இட்டு நிரப்புக அப்படின்னு. நெல்லையப்பர் கோவில் எங்கு உள்ளது, முதல் ஆழ்வார்கள் எத்தனை பேர், ஏன் இனிமையான சொற்களை பேச வேண்டும், அறநெறிச்சாரம் பாடலை எழுதியவர் யார், அறநெறிச்சாரம் என்பதன் பொருள் யாது. ஸோ இதெல்லாம் வந்து வினாச்சொற்கள், அது எந்த இடத்துல எங்கே வரணும் அப்படிங்கிறத கரெக்டாக எழுதணும். அடுத்து திருக்குறள் டேஷ் ஒரு நாட்டின் அரண் அன்று, வயல்தான் ஒரு நாட்டோட அரண், மக்கள் அனைவரும் டேஷ் ஒத்த இயல்புடையவர்கள், பிறப்பால் ஒத்த இயல்புடையவர்கள். நாடென்ப இதை பிரித்தோம்னா நாடு பிளஸ் என்ப, கண் பிளஸ் இல்லது என்பது கண் இல்லது. அடுத்து பார்த்தோம்னா மழைப்பொழிவு அப்படிங்கிற இந்த பாடம், மனித வாழ்க்கையில் தேவைப்படுவது பொறுமை, சாந்த குணம் உடையவர்கள் எங்க இருக்காங்கன்னா உலகம் முழுவதையும் பெறுவர், மலையளவுங்கிறது மலை பிளஸ் அளவு, தன்னாடுனா தன் பிளஸ் நாடு தன்னாடு, இவை பிளஸ் இல்லாது இவை இல்லாது, சாந்தம்னா அமைதி, மகத்துவம்னா சிறப்பு, தாரணினா உலகம், இரக்கம்னா கருணை. அடுத்த பாடம் தன்னை அறிதல் அப்படிங்கிற பாடம், கூடு கட்ட தெரியாத பறவை எதுன்னு பார்த்தீங்கன்னா குயில், தான் ஒரு இதை பிரித்தோம்னா தான் பிளஸ் ஒரு, இது மட்டும்தான் இதில் கொடுத்துருக்காங்க. அடுத்து கண்ணியமிகு தலைவர் அப்படிங்கிற இந்த பாடம் வந்து காயிதே மில்லத் அவர்கள் பற்றிய பாடம். ஸோ காயிதே மில்லத் டேஷ் பண்பிற்கு உதாரணமாக திகழ்ந்தார், எளிமையான பண்பிற்கு உதாரணமாக திகழ்ந்தார். காயிதே மில்லத் என்னும் அரபு சொல்லுக்கு என்ன பொருள்னா சமுதாய வழிகாட்டி என்பது பொருள். விடுதலை போராட்டத்தின் போது காயிதே மில்லத் அவங்க எந்த இயக்கத்தில் கலந்து கொண்டார்னா ஒத்துழையாமை இயக்கத்தில் கலந்து கொண்டார். காயிதே மில்லத் தமிழ் மொழியை ஆட்சி மொழியாக்க வேண்டும் என்று பேசிய இடம் வந்து நாடாளுமன்றம். எதிரொழித்து என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது எதிர் பிளஸ் ஒழித்தது, எதிரொழித்ததுனா எதிர் பிளஸ் ஒழித்தது, முதுமை பிளஸ் மொழி முதுமொழி. அடுத்து ஆகுபெயர் அப்படிங்கிற பாடம், பொருளின் பெயர் அதன் உறுப்புக்கு ஆகி வருவது, பொருளோட பெயர் வந்து உறுப்புக்கு ஆகி வருவது பொருளாகு பெயர். இந்த வேலையை முடிக்க ஒரு கை குறைகிறது அப்படின்னு சொல்லி, ஒரு கைங்கிறது உடல் உறுப்பை சொல்லுது, ஒரு ஆள் குறைகிறாங்கிறதுக்கு பல ஒரு கை குறையுதுன்னு சொல்லியிருக்காங்க, அப்போ உடல் உறுப்பை சொன்னதுனால சினையாகு பெயர். மலை சடசடவென பெய்தது, சடசடங்கிறது இரட்டை கிளைவு, இந்த சட அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் கிடையாது, அப்போ பிரித்தால் பொருள் தராதது இரட்டை கிளைவு. அடுக்கு தொடரில் ஒரே சொல் வந்து எத்தனை முறை அடுக்கி வரும்னா நான்கு முறை வரைக்கும் அடுக்கி வரலாம். அடுத்து பின்னாடி பார்த்தோன்னா நான் சரியான இணைப்பு சொல்லல் நிரப்புக, நான் இனிய சொற்களை பேச நாம் இனிய சொற்களை பேச வேண்டும், இல்லை என்றால் துன்பப்பட நேரிடும், அப்போ ஃபஸ்ட்டு இல்லை என்றால் வரும். குயிலுக்கு கூடு கட்ட தெரியாது ஆகையால் காக்கையின் கூட்டில் முட்டையிடும், ஆகையால் அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம், ஏனெனில் மரங்கள்தான் மலைக்கு அடிப்படை, பிறருக்கு கொடுத்தலே செல்வத்தின் பயன், அதனால் பிறருக்கு கொடுத்து மகிழ்வோம், தமிழகத்தின் மழை பெய்து வருகிறது, மேலும் இரண்டு நாள் மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் கூறுகிறது. ஓகேவா, ஸோ சரியான இணைப்பு சொல் எது அப்படிங்கிறத எழுத சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான். இதோட வந்து உங்களுக்கு தேர்ட் டம் வந்து ஃபுல்லாகவே முடிஞ்சிருச்சு. ஸோ சிக்ஸ்த் அண்ட் செவன்த்து ஃபுல்லாக நம்ம புக் பேக் க்வெஸ்சன் பார்த்துட்டோம், அடுத்து வந்து எயித்து நைன்த்து டென்த்து தான் பார்க்கணும், அதை அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.